வணக்க அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்க நண்பர்களே, இந்த நாங்கள் செஞ்சிக்கோட்டை டூர் வந்ததில் மதியம் பாருங்கள் இருக்கு, ஏன்னா ஒரு வாழை தோட்டத்தில் மதியம் சாப்பாடு வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். காலையிலையும் அதே போல் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹோட்டலே கிடையாது, எல்லாமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து செஞ்சு தான் வந்து சாப்பிட்றோம். நண்பர்களே பாருங்கள், குழந்தைகளுக்கு இயற்கையாக ஒரு வாழை தோட்டத்தில் வண்டி விட்டுட்டு எல்லாரும் உட்காந்து வயல் காட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் டூர் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளே தான் நண்பர்களே சந்தோஷத்தை தேடிக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக தரையில் உட்காந்து தோட்டத்தில் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சதை மாற்றி மாற்றி புளியோதரை, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம், எல்லாம் ஆளுக்கு ஒரு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நண்பர்களே. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலி டூர் என்ஜாய் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வெறும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எப்போதுமே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையே சந்தோஷம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி இயற்கையான இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக பாருங்கள். வாழை தோட்டத்தில் உட்காந்துக்கின்னு அங்கங்கே வாழைப்பழங்கள் பழுத்துருக்குது, இது நடுப்புற உட்காந்து சாப்பிட்டு இந்த டூர் என்ஜாய் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் டூர் தான், சிம்பிளாக பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 350 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு மிஞ்சி போச்சுன்னா 3 பேர் ஒரு 1000 ரூபா போட்டாங்க. 5 ஃபேமிலி 6 ஃபேமிலி சந்தோஷமாக வராங்க, வந்து எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்க்குறாங்க. பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி நீங்களும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அதனால் டூர் போங்க, போயிட்டு ஜாலியாக சுற்றி பாருங்கள் நண்பர்களே. இந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடி, பக்கத்தில் கிணறு நண்பர்களே, கிணத்துல குளிச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இயற்கையான இடம், எல்லாம் ஒரே மகிழ்ச்சி தான், ஒரே சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த வெளியே வந்தால் ஒரு நாள் நண்பர் எல்லா கஷ்டத்தையும் மறந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக அந்த குழந்தைங்கள்லாம் கூட விளையாட. ஏன்னா எல்லாருக்குமே தொழிலில் 1000 பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு வந்து ஜாலியாக விளையாடி சுற்றி பாருங்கள். அந்த நாள் நல்லா இனிமையான நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு நல்லா மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போங்க நண்பர்களே, ஏன்னா வாழ்க்கை வந்து சில காலம்தான், அதில் வந்து நம்ம சந்தோஷத்தை நம்மளே தேடி போய் தான் ஆகணும். நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம தேடி போனோம். இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் வந்து செஞ்சிக்கோட்டை, இந்த மலை உச்சியில் தான் கோட்டை இருக்குது நண்பர்களே. இது வந்து ராஜா கோட்டைன்னு வாங்க, எதிர் சைடு ராணி கோட்டை, ரெண்டு கோட்டை இருக்குது இங்கே செஞ்சியில். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே. அது பக்கத்தில் தான் இந்த வாழை தோட்டத்தில் நாங்கள் சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கோட்டைக்கு கிளம்பு போகிறாங்க. பெரிய மலை, நீங்கள் இதை நிறைய சினிமா படத்தில் கூட பார்த்துக்கலாம். அந்த மலைக்கு மேலே நிறைய பாட்டு சீன்லாம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப லாங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்க நண்பர்களே, ரொம்ப அழகாக இருக்கும். நேரம் கிடைக்கும் போது திருவண்ணாமலை பக்கம்தான், திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கூட பக்கத்தில் தான் செஞ்சு, நீங்கள் இப்படி விழுப்புரம் வந்தாலும் பக்கம்தான் செஞ்சு. நேரம் கிடைக்கும் போது வாங்க நண்பர்கள், தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல் இந்த கோட்டையை வந்து சுற்றி பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நிறைய வீடியோக்களை உங்களுக்கு போடுறேன், நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.